இது இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய் மடி என தாங்கும் பூமி, தொப்பில் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் தேவராயபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கதிரேசன் அப்படிங்கிற ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்தில் சோலார் மூலம் அதாவது போர்வெல் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியே கொண்டு வந்து நீர்ப்பாசனம் பண்ணிட்டுருக்காரு. அதை பற்றி தான் அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம். சொல்லுங்கள் கதிரேசன், நீங்கள் வந்து போர்வெல் போட்டிருக்கீங்க, போர் போட்டிருக்கீங்க இல்லையா, எவ்வளோ அடி போட்டிருக்கீங்க? போர் வந்து 1000 அடி போர் போட்டிருக்கணுங்க. இப்போ தண்ணி வந்து 450 அடியில் தண்ணி இருக்குங்க. இப்போ 450 அடியில் தான் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. ஃபிக்ஸ் பண்ணி சோலார் பேனல் கொடுக்கும்போது தண்ணி ஒரு 2 தண்ணிக்கு ப்ரெஷர் கம்மியாக வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, அதாவது போர்வெல்ல இருந்து நம்ம சோலார் போன பேனல் போட்டு தண்ணி கொண்டு வந்தோம்னா அது வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், வராது அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு அது எப்படி, உங்கள் பார்வையில் எப்படி தோணுது? நல்ல சோலார் பேனல் நல்ல சிஸ்டம் போட்டால் நல்லா ஒர்க் ஆகுங்க. நல்லா ஒர்க் ஆகும், எனக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ உங்க இந்த சோலார் பேனல் போடுறதுக்கு உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய மானியம் ஏதாவது கிடைச்சதா? எவ்வளவு செலவாச்சு உங்களுக்கு? மொத்தம் 417000 மொத்த செலவுங்க. இதுல 117000 என்னோட செலவுங்க, மீதி 3 லட்சம் ரூபா கவர்மெண்டோட செலவு தாங்க. அப்போ உங்களோட தொகை வந்து 5% மானியம் கொடுத்தாங்க. உங்களோட தொகை 117000 மட்டும்தான், மீதி 3 லட்சம் ரூபா அரசாங்கமே கொடுத்துட்டாங்க. அரசாங்கமே கொடுத்துங்க. சரி, இப்போ இந்த இது மானியம் வாங்குறதுக்கு நீங்க யார அணுகுனீங்க? நீங்க இது தோட்டக்கலைத்துறை மூலமா தான் அவங்களை தான் அணுகி வாங்கி போட்டாங்க. இப்போ சோலார் பேனல் அப்படின்னு சொல்லி போடும் பொழுது இப்போ வெயில் வந்து காலையில் கொஞ்சம் நல்லா அடிக்கும், உச்சி வெயிலில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மாலை நேரத்தில் கொஞ்சம் கம்மியாயிரும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த உந்து சக்தி, நீரினுடைய உந்து சக்தி எப்படி இருக்கும்? இப்போது காலையில் பார்த்தா 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிக்குதுங்க. இப்போ இவங்க இந்த சோலார் பேனல்லையே ஒரு அட்வான்ஸ் மாடல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொட்டேஷன் ராடு பொருத்திருக்கிறாங்க. அதுபடி பார்த்தா இந்த சூரியகாந்தி பூ மாதிரி அதே சூரியன் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பேனல் மாறிக்குங்க. அப்போ வந்து ஒரே சீராக வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து ஒரே சீராக கிடைக்குங்க. இப்போ வெயில் வந்து ஒரே பக்கம் அடிச்சுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது எங்கே இந்த திசையிலெல்லாம் அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். மாறிக்குங்க, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தண்ணி எடுக்குதுங்க. இப்போ நீங்கள் எத்தனை ஹெச்பி போட்டிருக்கீங்க? நான் 5 HP மோட்டர் போட்டிருக்கேங்க. இப்போ 5 HP. இப்போ வந்து அந்த சோலார் பிளேட்டு, இந்த பிளேட்டு வந்து எத்தனை பிளேட் இருக்குதுங்க? பிளேட் மொத்தம் 20 பிளேட்டுங்க. 20 பிளேட்டு. இப்போ இதெல்லாம் வந்து நீடித்து உழைக்க கூடியதுங்களா? அது எத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறாங்க தவறும்? இதுக்கு வாரண்டியே வந்து 25 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதனால நீடித்து உழைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க இதில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து நம்ம போர்லேருந்து வர தண்ணிங்களா? இல்லைங்க, இது போர்லேருந்து வர தண்ணி தாங்க. ஒரு ஒரு மோட்டார் வந்து EB வருதுங்க, ஒன்று வந்து சோலார்லேருந்து வருதுங்க. அப்போது உண்மையாகவே இது வந்து போர்வெல் இருந்தாலும் நம்ம சோலார் மூலமாக தண்ணியை வந்து வெளியே கண்டிப்பாக இயங்க. இது சோலாரில் அதுக்கு தகுந்த பேனல் போடும்போது போர்வெல் இருந்தும் தண்ணி எடுக்குங்க. இந்த இப்போ நம்ம அங்கே பார்க்குறது வந்து அதுதான் யூனிட்டுங்களா? அது ஆமாம், அந்த யூனிட்டு அது EB யூனிட்டும் ஒன்று இருக்குங்க. ஒரு ஒன்று வந்து சோலார் யூனிட்டும் ஒன்று இருக்குங்க. இதுதான் சோலார் சோலார் பேனலுங்க. இது மொத்தம் 20 பிளேட்டுங்க. இதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பர் இதாக ரொட்டேஷன் ராடுங்க. இது வந்து சூரிய ஒளிக்கு தகுந்த மாதிரி திரும்பிக்குங்க. காலையில் 8 மணிக்கு இப்படி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. மத்தியானம் 5 மணி வந்துடும், மேற்கு பார்த்த மாதிரி வந்துடும். 7 மணிக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. இதனால் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் தண்ணி அதிகமாக ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குதுங்க. இது ரொட்டேஷன் ராட், இதுக்கு ஒரு சின்ன பேனல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாக பேட்டரி, அதோடைய பேக்கப்புடைய செட்டப் பாக்ஸ் இதுங்க. இது மூலமாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த ராடு வந்து ஒரு பக்கம்தான், இந்த ஆப்ரேஷன் ரொட்டேஷன் ராடு வந்து இந்த ஒரு பக்கம் தான் வச்சுருக்காங்க. பட் 2 மூவ் ஆகணும் அப்படிங்கிறக்காக இந்த ராடு அது பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி 2 ரொட்டேஷன் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது சோலார் பேனல் பாக்ஸுங்க, ஆன் ஆஃப் சுவிட்சுங்க. இது காலையில் நான் 7 மணிக்கு போட்டுவிட்ருவேங்க. 8 மணிக்கு கரண்ட் வந்தது, வெயில் வந்தோடனே ஆன் ஆகிக்குங்க. மறுபடியும் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவேங்க. இது ஆட்டோமேட்டிக்காங்க. இங்கே போர்வெல் இருக்குங்க. போர்லேருந்து சோலார் பேனல் மூலிமா தண்ணி இந்த குட்டையில் ஸ்டோர் பண்ணுறேங்க. ஸ்டோர் பண்ணி
அந்த யூனிட் மூலமா டிப்ரிகேஷனுக்கு பம்ப் பண்றாங்க. அந்த டிப்ரிகேஷன் தண்ணி வந்து இந்த லேட்டின் டியூப் மூலமா பயிருக்கு வருதுங்க. இந்த ட்ரிப்பு இந்த லேட்டின் டியூப் மூலியமாக தான் இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்குங்க. சின்ன கூட உள்ள வந்து மஞ்சள் உடுவீரை போட்டிருக்கேன். நல்லா தான் இருக்குது. இந்த பாசனம் ஃபுல்லாகவே இந்த சோலார் மோட்டார் தண்ணி எடுத்து இதில் பண்ணுறது தான் இந்த ஃபுல்லாகவே நான் சாகுபடி பண்ணியிருக்கேங்க. இதனால் என்னென்ன எனக்கு வந்து கரண்ட்டு இல்லாத நேரத்துலையும் கூட சோலார் பம்ப் ஈஸியாக ஒர்க் பண்ணி பயிருக்கு தண்ணி வைக்க முடியுதுங்க. இது அரசு மானியமாக வந்து 380,000 மொத்தம் வந்து 500,000 ரூபா இதனுடைய சோலார் பேனலுடைய எஸ்டிமேட்டுங்க. 380,000 ரூபா அரசு மானியங்க, மீதி 117,000 ரூபா தான் என்னோடய பங்குங்க. இது நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இப்போ வரும் கிளைமேட் வந்து ரொம்ப க்ளௌடியாக இருக்குது. இப்போ கூட பம்ப்பு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்க. நல்ல வெயில் இருக்கும்போது நல்ல ஃபுல் பவராக ஒர்க் ஆகுதுங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு சூரிய சக்தி அப்படிங்கிறது நமக்கு இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சூரிய சக்தியை வந்து நம்ம பயன்படுத்தி இது மாதிரி சோலார் பேனல்களை அமைச்சு அதன் மூலம் நம்ம போர்வெல் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியே எடுத்து இந்த குட்டைக்கு விட்டு அந்த குட்டையிலிருந்து மறுபடியும் ட்ரிப்பு மூலமாக இப்படி ஒரு அழகான ஒரு பாசனம் மூலமாக வந்து இவர் வெள்ளாமை பண்ணிட்டுருக்காரு. வெங்காயமும் வெங்காயத்தில் ஊடு பயிரம் மஞ்சளும் பண்ணிட்டுருக்காரு. இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு விவசாயியுமே சோலார் பேனலை பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுடைய வெள்ளாமையை வந்து பெருக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது விளக்கங்களோ சந்தேகங்களோ தேவைப்படுச்சுன்னா நம்ம தேவராயபுரத்தைச் சேர்ந்த கதிரேசன் அவர்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் டி கதிரேசன், தேவராயபுரம் தொண்டாமுத்தூர் பக்கங்க, கோயம்புத்தூர்லிங்க. என்னோட ஃபோன் நம்பர் வந்து 9443426692. இதில் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் இதுக்கு உண்டான சந்தேகத்தை கேட்டால் நான் வந்து இது கூட நான் விளக்கத்து போகிறேன், நான் சொல்கிறேங்க. இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி நாமக்கல் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து பேசிட்டு இருக்கோம். இங்கே இன்னைக்கு விவசாயிகளுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு நடந்துட்டு இருக்கு. என்ன பயிற்சி வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளாடுகளில் குட்டிகளினுடைய இறப்பை தடுக்கும் முறைகள் மற்றும் வெள்ளாடுகளுக்கான கலப்பண தீவனம் தயாரிக்கும் முறைகள், இது பற்றிய பயிற்சி வகுப்பு தான் நடக்க போகுது. அந்த பயிற்சி வகுப்பில் என்னென்ன யுக்திகள் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பயிற்சி வகுப்புக்கே நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம். வாங்க. குட்டிகள் இறப்பை தடுப்பதற்கு முன்பு அதில் உள்ள இனங்கள் எவ்வாறு பராமரிக்க வேண்டும், சினையாடுகள் பராமரிப்பு, கொட்டகை அமைப்பு இவற்றை பற்றி சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்தில் 3 வகையான ஆட்டு இனங்கள் உள்ளன. அவையாவது கன்னியாடு, கொடியாடு, சேலம் கருப்பு. சேலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் இந்த இடங்களில் சேலம் கருப்பு இனம் ஆடுகளானது பரவலாக காணப்படுகின்றன. இந்த இனங்கள் 50% 50% 2 குட்டிகளை ஈனும் திறனுடையவை. சினை பருவத்தில் அதிக அளவு அடர்த்தீவனத்தையும் பசுந்தீவனம் மற்றும் உலர்த்தீவனத்தை அளிப்பதன் மூலம் குட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு நல்ல எடையுடன் கூடிய குட்டிகளையும் பெற இயலும். அது மட்டுமல்லாது நமது நாட்டில் கலப்பினத்திற்காக தலச்சேரி மற்றும் ஜமுனாபாரி இன ஆடுகளையும் உபயோகித்து வருகிறோம். மேலும் போயர் இன ஆடுகளும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. போயர் இன ஆடுகளில் பொதுவாக ஆண் ஆடுகளையே கலப்பினத்திற்காக பயன்படுத்துகிறோம். நமது நாட்டினம் மற்றும் தலச்சேரி இனங்களுடன் போயர் இனங்களை கலப்பு செய்வதன் மூலம் குட்டிகளின் எடை விகிதத்தை அதிகரிக்க முடியும். மேலும் தலைச்சேரி ஆடுகளில் குட்டி ஈனும் திறன், அதாவது 2-3 குட்டிகள் ஈனும் திறனானது அதிகம் காணப்படுவதால் இங்கு அதிகம் தலைச்சேரி ஆடுகளே பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
மேலும் சினை பருவத்தின் போது அளிக்கப்படும் தீவனத்தின் அளவானது 200-250 கிராம் வரை அளிப்பதன் மூலம் ஆடுகளில் குட்டிகளின் எடையை அதிகரிப்பதோடு குட்டி பிறந்த பிறகு அதற்கான பால் உற்பத்தி திறனையும் அதிகரிக்க முடியும். இதனால் குட்டிகளில் அதிக அளவு பால் உண்டு இறப்பு விகிதத்தை குறைக்கலாம். மேலும் கொட்டகை பராமரிப்பு, ஆடுகளை எப்பொழுதும் குளிர் மற்றும் குட்டிகளை குளிர் மற்றும் வெப்பத்திலிருந்து பாதுகாப்பதன் மூலம் இறப்பிலிருந்து இளம் குட்டிகளை தவிர்க்கலாம். குளிர்காலங்களில் கொட்டகையை சுற்றி கோணிப்பைகளை அமைப்பதன் மூலம் குளிரிலிருந்து தவிர்க்கலாம். மேலும் 60 வாட்ஸ் அளவு பல்பை குட்டிகளின் உயரத்திற்கு மேல் அமைப்பதன் மூலம் அதில் உள்ள வெப்பத்தால் குளிரிலிருந்து குட்டிகளை பாதுகாக்கலாம். மேலும் தரையில் உலர்ந்த வைக்கோல் மற்றும் கடலை தொட்டுகளை போடுவதன் மூலம் வெப்பத்தை உருவாக்கி குளிரிலிருந்து பாதுகாக்கலாம். மேலும் கொட்டகையில் நோய் கிருமிகள் அதிகம் காணப்படுவதால் இரத்த கழிச்சல் போன்ற நோய்கள் ஏற்பட குட்டிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆகவே ஆடு சினை ஆடுகளை குட்டி போடுவதற்கு 1 மாதத்துக்கு முன்பு கொட்டகைக்கு மாற்றுவதற்கு முன்பு கொட்டகையின் அடியில் உள்ள மேல்மட்டத்தில் உள்ள மண்ணை நீக்கிவிட்டு புது மண்ணை பரப்ப வேண்டும். மேலும் சுண்ணாம்புத்தூளை தூவுவதன் மூலம் நோய் கிருமிகளை அழிக்கலாம். அது மட்டுமல்லாமல் சினையாடுகள் வைக்கக்கூடிய கொட்டகையில் உள்ள தீவன மற்றும் தண்ணீர் தொட்டிகளை நன்கு சுத்தம் செய்து வெயில் உணர்த்தி அதன் பிறகே சினையாடுகளுக்கு தீவனம் அளிக்க வேண்டும். தண்ணீர் தொட்டிகளுக்கு சுண்ணாம்பு தொடுவதன் மூலம் சுண்ணாம்பு சத்து தேவையான அளவு ஆடுகளுக்கு கிடைக்க வகை செய்யலாம். அது மட்டுமல்லாமல் கம்பிகளை தீவுமிலும் விளக்கு மூலம் சுத்தம் செய்வதன் மூலம் அதில் உள்ள உண்ணிகள் பேன்கள் இவற்றை நீக்க இயலும். சார், இப்ப இந்த வெள்ளாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துறீங்க. இந்த வெள்ளாடு வளர்ப்புக்கு பின்னாடி இவங்க ஏதாவது வங்கிகள்ல வந்து நேரடியா அணுகி நிறைய ஏதாவது லோன் எல்லாம் வாங்கி அவங்க அந்த மாதிரி தொழில் பண்ணுவதற்கு நீங்க ஆலோசனைகளும் அந்த மாதிரி வங்கி கடன்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரீங்களா? அதாவது வங்கி கடனுக்கான ப்ராஜெக்ட்னு சொல்றது, அதை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மூலியமே இங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களோட பயிற்சி எடுத்துக்கு நிறைய பேர் இதுக்கு வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க. ஓகே, இந்த பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய இளைஞர்கள் பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களையெல்லாம் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரெக்ஸ் டேவிட்ங்க. நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். நான் பி அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் இன்ஜினியரிங் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கேன். I worked for 2 years in an agriculture research project. Ipo I am starting my own agriculture project. So enak sheep rearing pannona or interest irundhuchu. So adukaga indha training na attend pannit irukken. Ipo indha course appdin sollumbodhu ungalku evlo useful la irukum, neenga pinnadi vandu idu ungalaoda career develop pandrathukku idu evlo vandu supportive a irukum nenikireenga? இது கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் இருந்தால் வந்து நாங்கள் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இதை பண்ண முடியும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் மூரஞ்சி தான், சென்னிமலையிலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? சும்மா இன்ட்ரெஸ்ட், அதிகமாக தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் வேற எதுவும் ரீசன் இல்லை. சொல்லுங்கள், இந்த பயிற்சி வகுப்பை பற்றி உங்களோட கருத்து என்ன? நாங்களும் ஒரு விவசாய குடும்பம் தாங்க, இந்த பயிற்சி மூலமாக இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிறைய இது பண்ணி. சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? என் பேர் மார்க்கண்டன், நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துலேருந்து வர்றேங்க. ஒரு 40 ஆடு வச்சுருக்குறேங்க. சரி, இந்த ட்ரைனிங் வந்து இது பசுமுடனில் பார்த்தேங்க. சரி, அதனால் இங்கே கலந்துக்கலாம். அது கொஞ்சம் குட்டிகளாக டெவலப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை இது. சரி, இங்கே வந்து அதுலேருந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது இந்த பயிற்சி வகுப்பில் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகளில் குட்டி இறப்பை தடுக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு எப்படி பயனுள்ள வகையில் இருந்துச்சு? இங்கே பார்த்தீங்கன்னா அதை அந்த சினையாட்டிலேருந்து எப்படி பராமரிக்கிறது, அது குட்டி எப்படி வளர்த்துறதுங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்குங்கன்னு தோணுதுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
நான் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பள்ளியிலேருந்து வரேங்க. ஸோ பிடெக் முடிச்சிருக்கேன். ஸோ கரண்ட்லி டூயிங் எம்பிஏ. ஸோ என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து நாங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸோ அதனால் எப்படி ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம், ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, ஸோ எல்லாமே பற்றி நாங்கள் இதில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது நல்லா உங்களுக்கு பயனுள்ள வகையில் அதான் பேக்ரவுண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஸோ இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரமேஸ்வரி நெல்லிப்பள்ளி வச்சு மாடு பக்கத்துலேருந்து வரும். நாங்கள் இப்போ விவசாய குடும்பம் தான், பண்ண இருக்கு, ஆடு இருக்குது, மாடு ஒரு பத்து இருக்குன்னு வளர்த்திட்ருக்கோம். இங்கே வந்து நாங்கள் ஏதாவது சந்தேகம்னா இங்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்குவோம், விதையெல்லாம் வந்து இங்கே வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி இன்னைக்கு ட்ரைனிங் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் ஹஸ்பண்ட் நான் எங்கள் ரெண்டு பேருமே வந்திருக்கோம். இந்த எங்களுக்கு வந்து ஆடு இந்த குட்டிலாம் வந்து சீக்கிரமாக டெவலப் ஆகுது, சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எங்கள் சைடில் வந்து ரொம்ப வேலை இந்த மாதிரி கம்மியாக இருக்கனால சரி இங்கே ஏதாவது ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் இன்னும் கொஞ்சம் ஊட்டச்சத்து அதிகமாக கொடுத்தோம்னா குட்டிங்களாம் சரி நல்லா சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கூட்டுறவு வகையில் வளர்ச்சிக்கு அடியெடுத்தோம். உத்வேகத்தால் நம்பிக்கை ஊட்டினோம். நாம் எல்லோரும் சேர்ந்து வளர்ச்சியை முன்னிட்டினோம். அடிவானில் கதிரவன் எழும் நிலத்திலிருந்து மைதானம் வரை, இமயத்தின் பரிமூடிய சிக்கரத்தில் இருந்து இந்த மாக்கடல் வரை, வெண்மை புரட்சியோ பசுமை புரட்சியோ கிராம வளர்ச்சியோ, ஊற்றமையே சமயமாகும் பகலோ இரவோ, இந்து முஸ்லிம் சீக்கியர் கிறிஸ்தவர் முன் வந்தனர் அனைவரும், நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை துவக்கினோம். இந்திய அரசாங்கத்தின் மத்திய வேளாண் அமைச்சகத்தால் பொது நலன் கருதி வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் மலையம்பாளையம் கிராமத்தில் இருக்கிற நம்ம இப்போ இந்த மலையம்பாளையம் கிராமம் வந்து மலர் உற்பத்தியில் வந்து ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ சாகுபடி பண்ணுறாங்க, அதே மாதிரி குண்டு மல்லி சாகுபடி பண்ணுறாங்க, செண்டு மல்லி சாகுபடி பண்ணுறாங்க, இது மாதிரி பல மலர்கள் வந்து இந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆகிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம்னா செண்டு மல்லி பயிரிட்டுக்கக்கூடிய அந்த வயலில் தான் நம்ம போயிருக்கோம். பல விவசாய பணிகள் இருக்கும்போது இந்த மலர் சாகுபடியை மட்டும் நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? அது இந்த டேர் நட்டா கொஞ்சம் மோதல் கொஞ்சம் விலை போவோம் அப்படின்ட்டு. இந்த செண்டு மல்லி அப்படிங்கிறது என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு? இப்போ வந்து 20 ரூபா போய்க்கு இருக்குது. மோத்த டைம்னா கொஞ்சம் வச்சா போகும். என்ன ஹையஸ்டா எது வரைக்கும் போயிருக்கு? 50 ரூபா இருக்கு. சரி, இப்போ இந்த செண்டு மல்லி வந்து நம்ம பயிரிடணும்னா நீங்க மேல ஏதோ கம்பி போட்டு வலையெல்லாம் போட்டுருக்கீங்க, இதெல்லாம் என்னதுக்கு போட்டுருக்கீங்க? இது அவர் கொடியே பொல்லங்கொடி இதில் ஏற்றிக்கலாம், அதுக்கொசரம் இது போட்டுருக்குது. ஓ, இப்போ அதுக்கு தயார் பண்ண இதில் வந்து நீங்க உள்ள இதை பயிர் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். சரி, இப்போ வந்து செண்டு மல்லி பயிரிடணும்னா முதல்ல காட்டை எப்படி தயார்படுத்தணும், எப்படி நாத்து எங்கே கிடைக்குது, இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லுங்களை பார்ப்போம். இது கோயம்புத்தூருக்கு அங்கிட்டு ஆலந்தோரில் வாங்கிட்டு வந்த நாற்று, வாங்கிட்டு வந்து 5 வருஷம் உழவு ஓட்டி அப்படியே 8 அடி நட, 2 அடிக்கு ஒரு நாற்று நடுறது, நட்டு அவங்கட்டு ஒரு 10-20 நாள் கழிச்சு யூரியா ஒரு முறை கரைச்சி விடணும். கரைச்சி விட்டுன்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கிளவடிச்சு வரப்ப 100 முறை யூரியா கரைக்கணும். கரைச்சிட்டா அடுத்து பூ வந்துடும். எத்தனை நாளில் பூ வருங்க? 40 நாள் ஆகும். 40 நாள். இப்போ வந்து நாற்று எப்படி என்ன விலைக்கு வாங்குறீங்க? ஒரு நாற்று 90 பைசா. 90 பைசா. சரி, இப்போ வந்து கொண்டாந்து நெட்டும்போது உங்களுக்கு நெட்டுன அத்தனை நாள் நாற்றுக்குள்ளுமே வந்து கால் பிடிச்சிருமா? அவ்வளோக்கா பிடிக்காது, ஒவ்வொன்றும் சாகத்தான் செய்யும். அப்போ செத்தாமல் மீதி இருக்கிறது வரும். சரி, இப்போது ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் இடையில் எவ்வளோ இடைவெளி விடணுங்க? அது 3 அடி வரும். 3 அடி? 2 அடியா 3 அடியா? 3 அடி. 3 அடி. 3 அடி வரும். சரி, இப்போ அப்போ ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் எவ்வளோ கேப் கொடுப்பீங்க? அது 2 அடி வரும். 2 அடிக்கு ஒரு நாற்ற வைப்பீங்க. சரி, அப்படி வைக்கும்போது சுமார் ஒரு செடியில் எவ்வளோ கிலோ பூ வந்து வரும் 40 நாள் கழிச்சு? அது கிளை வெடிக்கிறது பொறுத்து இருக்குது, நம்ம ஊக்கம் கொடுக்குற பொறுத்து கிளை வெடிக்கும், அது தக்கனதான் பூ வரும். சரி, இப்போ 40 நாளில் பூ வருதுங்கிறீங்க, எத்தனை நாட்கள் வரைக்கும் அந்த பூ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்? அது நம்ம கவனிப்பு பொறுத்து இருக்குது. இல்லை, சுமார் அந்த செடியோட ஆயுட்காலம் எவ்வளோங்க? அது 4 மாதம் தான். 4 மாதம் விடாமல் உங்களுக்கு பூ கிடச்சிட்டே இருக்கும். சரி, விற்பனைக்கு எங்கே கொண்டு போகிறீங்க? திருப்பூர் தான், திருப்பூர் பூ மார்க்கெட் தான், பூ மார்க்கெட் தான் கொண்டு வரதும். உங்களுக்கு வந்து இது எத்தனை நாளைக்கு ஒரு அறுவடை பண்ணுவீங்க இந்த பூவு? இது டெய்லியாக இருக்கிறனால இருக்கலாம், ஒரு நாட்டாக இருக்கிறனா இருக்கலாம். கிளை வெடிச்சு பூ வரதை பொறுத்து இருக்குது. கருப்பா, விதை வாங்கினேன், பூச்சி மருந்து வாங்கினேன்,
இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்து பாவறது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே படுறது இல்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல குடுக்கறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான தேவையோ. அப்படியா? எனக்கு ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. 4 மாசங்கள் வந்து இந்த பூ விடாம உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். 4 மாசம் நம்ம நல்லா முதையும் நல்லா எருவு கிருவா போட்டோம்னா, நல்லா உரம், அப்புறம் உரம் யூரியா போட்டோம்னா நல்லா பூ பெருசு பெருசாக வரும், இன்னும் நல்லா பெருசாக வரும். சரி, இப்போ வந்து பொதுவாக இந்த மனம் நிறைந்த பூக்கள் இருக்கும் பக்கத்தில் பாம்புகள் தொல்லையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு செண்டு மல்லி உங்களுக்கு நல்ல மனம் நிறைந்த பூ. அப்படி இருக்கும்போது இதில் ஏதாவது உங்களுக்கு அப்படி இல்லை பாம்பு கிம்பு வர மாதிரி ஏதாவது? அப்படிலாம் இல்லைங்க, எது இருக்காது. அப்படிலாம் எதுவும் இல்லை, இல்லைங்க. சரி, பொதுவாக இந்த செண்டு மல்லி அப்படிங்கிற செடியை தாக்கக்கூடிய நோய்கள் என்னெல்லாம் இருக்குங்க? அது இந்த மேல வந்து பூச்சி கடிக்குங்க. பூச்சி கடிக்க அதுக்கு மருந்து அடிச்சு, ரோக்கர் மருந்து அடிச்சோம்னா சரியா போகும். என்ன அடிக்கணுங்க? ரோக்கர். ஒரு ரோக்கர் மட்டும் தான் இது கடிக்கணும். அப்புறம் எறும்பு மருந்து, எறும்புக்கு அந்த ரோக்கரே சரியா போயிரும். இப்ப இந்த பனி பெயர்னால இந்த பூவில் ஏதாவது சொறி பனி பாடி போறது அந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் இருக்குங்களா? பனி வேஞ்சா கொஞ்சம் பூ சின்னதா வருங்க, பனி இல்லைன்னா பூ கொஞ்சம் பெருசா வரும். பனி பனிக்கு கொஞ்சம் சின்னதா வரும், பனி இல்லைன்னா நம்ம கூட பெருசா வரும் பூ. எத்தனை நாளைக்கு ஒருக்க தண்ணி பாய்ப்பீங்க? 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா பாய்ச்சுவோங்க இந்த காட்டு. அப்படிங்களா? இப்ப பூ வெயிட் வரணும்னா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க ஸ்பெஷலா? பூ வெயிட் வரணும்னாங்க புண்ணாக்கு போடணுங்க, புண்ணாக்கு போடணுங்க, உரம் போடணுங்க, களை வெட்டணுங்க. 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி இடைவிடாது பாய்ச்சணுங்க. இப்ப களை வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்க எடுப்பீங்க? களை வந்து வாரத்துக்கு ஒரு களை வெட்டி ஆகணுங்க. வாரத்துக்கு ஒரு களை வெட்டலன்னு சொன்னாக்க களை வந்து எரிக்குமுங்க, வேறு பூச்சி தாக்குமுங்க. வேறு பூச்சி தாக்குனா செடி சாகுங்க. செடி சேர்த்துச்சுனாக்க நமக்கு பலன் கைக்கு வராதுங்க. இப்ப வந்து உங்களுக்கு பூ வெயிட் ஆகும்போது செடி சாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்படிங்கும்போது பக்குவத்திலேயே பூ வந்து பொறிச்சிடுறதுங்க. பூ வந்து அதிகமா வந்து செடியை தாங்கக்கூடிய சக்திக்கு வச்சுட்டு, தாங்கக்கூடிய சக்தி மீறுதுங்கிற போது நம்ம பூவை பொறிச்சு அன்னாடி சேல்ஸ் பண்ணிடலாமுங்க. காப்பு விட்டுட்டுங்க, மலர்ந்த பூவா எடுத்து அன்றாட கொண்டு போய் மார்க்கெட்ல கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிடலாமுங்க. 1 ஏக்கரை வந்து உழவோட்டன இருந்து நெட்டி பறிக்கிற வரைக்கும் எவ்வளவு செலவாகும் 1 ஏக்கராவுக்கு? அது 1 ஏக்கராவுக்கு 20-30 ரூபா வருமுங்க. 20 ரூபா ஏன்னு சொன்னாக்க உர வைக்கிறதுங்க, களை எடுக்கிறது, மருந்தடிப்புங்க, புண்ணாக்கு கரைக்கிறதுங்க, நம்ம பொறிக்கிறதுக்கு ஆள் விட்டுங்க, அதை கொண்டு போய் வண்டியில கொண்டு போனா பெட்ரோல் செலவு இருக்குதுங்க, நம்ம செலவு இருக்குதுங்க. சரி, இத்தனையும் பண்ணி நம்ம கைக்கு எப்படி வருமானம் எப்படி கிடைக்குங்க? கைக்கு வரும்படியே மார்க்கெட்ல என்ன ரேட் போகுதுங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வரும்படி கிடைக்குங்க. ஆனா வந்து நம்ம குறுகிய இடம் இருந்தாலும் இந்த பூ சாகுபடி பண்ணா நல்ல வருமானம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சரி, இந்த மாதிரி வந்து மலர் சாகுபடியும் மிக எளிமையான முறையில பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்காங்க. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் உங்களோட குறுகிய இடம் இருந்தாலும் சரி, இல்ல நிறைய இடம் இருந்தாலும் சரி, காய்கறி பயிர்களுக்கு பக்கத்திலேயே நீங்க இந்த மலர் சாகுபடி கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தைரியம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா குறைந்த முதலீட்டுல நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த செண்டுமல்லி அல்லது மலர் சாகுபடி சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க இவர்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். இவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. உங்க பேரு, உங்களோட செல்போன் நம்பர் கொடுத்துருங்க. 98-428-6563. உங்க பேர், அட்ரஸ் சொல்லுங்க. பிரிட்டோ, மலையம்பாளையம், கணவதி போஸ்ட். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BBFCLலின் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.